இப்ப அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே அவங்க திரும்பி வரப்போறதும் இல்ல. நீ ஒரு முட்டாள். கையில கிடைச்ச அழகான வாழ்க்கைய காத்துல பறக்க விட்டு நிக்கிறிய. இனிமே அந்த வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்காது. நீ எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க, அப்பெல்லாம் உன்னை மன்னிச்சு அண்ணி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்க. ஆனா இப்ப நீ பண்ண தப்பால அவங்க மொத்தமா உன்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே உன்னை மன்னிக்கவும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கவும் அவங்க வரமாட்டாங்க. ஆண்டாளே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே யாரும் எதுவுமே செய்ய முடியாது. என் அண்ணன் சந்தோஷமா வாழும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட்டேன்னா, அவர் வாழ்க்கை இப்ப சீரழிஞ்சு போனதை நினைச்சு அவருக்காக என்னெல்லாம் அழுதா முடியும். நீ தப்பி தவறையாவது ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தனா, நீ எழுந்த வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கும் நினைக்கிறேன். அது உன் தலைவிதிப்படிதான் நடக்கும். அது வரைக்கும் நீ காத்திருந்துதான் ஆகணும். இப்ப உன் கையில இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. அதுல நீ என்ன முடிவெடுப்பியோ அது உன் தலையெழுத்து. குட் மார்னிங் ஆண்டாள். என்ன இவ்வளவு காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? என்னன்னு தெரியல அண்ணி, தூக்கமே வரல. உடம்பு வேற ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. உன் டயர்ட போக்குறதுக்கு அண்ணி கிட்ட ஒரு சாம் ஐட்டம் இருக்கு. என்ன? நான் போட்ட காபி. அண்ணி, இது சாதாரண காபின்னு நினைக்காத, இது ஒரு சர்வ ரோக நிவாரணி. இந்த வாங்கி ஒரு கல்ப் அடிச்சு பாரு, அலுப்பெல்லாம் பறந்து போயிடும். சரி. எப்படி இருக்க ஆண்டாளு? ஒரு வாய் குடிச்சதுக்கு இப்படி கொம்பட்டுறா ஆண்டாளு? ஆண்டாளு, ஆண்டாளு, என்னாச்சு ஆண்டாளு? இந்த வாய் கொப்பளி. ஆண்டாளு, காஃபி அவ்வளவு கேவலமா வந்துச்சு. இல்ல அண்ணி, எந்திரிச்சதுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கு. சாப்பிட்டது எதுவோ செட் ஆகலன்னு நினைக்கிறேன். என்ன, அன்னைக்கு மாதிரியே ராத்திரியில மட்டன் பிரியாணி தனியா கட்டினியா? இல்ல அண்ணி, நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். ஆண்டாளு, என்ன ஆண்டாளு குடம் குடமா வாந்தி எடுக்கிற? தெரியலையே அண்ணி. ஆண்டாளு, கைய கொடு. எதுக்கு? கொடு சொல்றேன். ஆண்டாளு, செம செம. என்ன நீ சத்தம் இல்லாம சாதிச்சிட்டியே? என்ன சொல்றீங்க? நீ எல்லாம் என்ன டாக்டருக்கு படிச்ச? கைய பிடிச்சு பாக்குற, அதுலயே உனக்கு தெரிய வேணாமா? அண்ணி, காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது, அவள் குழந்தைக்கு தான் முத்தம். ஐயோ வெக்கத்தை பாற. ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அத்தை, அத்தை. என்னடி, கொஞ்சம் இங்க வாங்களே. வரேன் வரேன். என்ன, எதுக்கு கூப்பிட்ட? அத்தை, நம்ம ஆண்டாளு முழுகாம இருக்கா. கடவுளே, இந்த ஒரு வார்த்தையை கேட்க நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என் வயித்துல பாலை வாத்துட்ட. ஒரு நிமிஷம் இரு, இத வந்துடுறேன். ஆண்டாளு வா. உட்காரு. ம்.
வாய் தரான்டாளே. அத்தை எனக்கு அத்தை தாசில்தார்ட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுற. என்னங்க என்னங்க என்ன சுபா? ஏங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு புது உசுறு வரப்போகுது. புரியலையே. குட்டி உசுறுங்க. குவா குவா குட்டி பாப்பா. இன்னும் ஒரு வருஷம் போகட்டும்னு சொன்ன, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயே, நான் இல்ல, லூசு தாசில்தாரு. உங்க தங்கச்சியா ஆண்டாள் உண்டாயிருக்கா? ஆண்டாளா? கொஞ்சம் விவரமா சொல்லிருக்கலாம்ல. நான் கூட நீதானோ நினைச்சு பயந்துட்டேன். ஆமா, உங்களுக்கு விவரமே தெரியாது பாருங்க. சரி சரி, ஆண்டாள் எங்க? கொல்ல பக்கத்துலதான் இருக்கா. ஆண்டாளே, மாப்பிளைக்கு சொல்லிட்டியாம்மா? இன்னும் இல்லம்மா. போ, முதல்ல அவருக்கு போன் பண்ணி சொல்லு, சந்தோஷப்படுவாரு. சரிம்மா. ஆண்டாளே, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஐயோ, ஏப்பா பார்த்தாலும் ஆபீசர் மாதிரி கைய கொடுத்துக்கிட்டே. நீ போய் போன் பண்ணி சொல்லிட்டு வா. சரிம்மா. இப்பதான் என் மனசே நிறைஞ்சிருக்கு. அழகர். என்னம்மா, என்னாச்சு? என்ன மன்னிச்சுட்டு ஆண்டாள? நான் என்னோட இயலாமையால உன்னை விட்டு தள்ளி வந்து உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சுட்டு ஆண்டாள? எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்ல. ஐம் சாரி, என்ன தப்பா நினைச்சுக்காத. என்ன அழகர், உன்னை பத்தி தெரியும்டா ஆண்டாள. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆண்டாள. என்ன விஷயம்? எல்லா பொண்ணுங்களும் இந்த விஷயத்த முதல்ல புருஷன்கிட்ட தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. புருஷன் பக்கத்துல இருக்கும்போது சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எனக்கு அதுக்கு கொடுத்து வைக்கல ஆண்டாள. நீ என்ன சொல்ற ஆண்டாள? நீ அப்பாவாக போற அழகர் ஆண்டாள. அப்பாவாக போறடா ஆண்டாள. கேக்கவே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கு என்ன வேணும் கேளு ஆண்டாள, எதுவா இருந்தாலும் கேளு. எனக்கு நீதான் வேணும் அழகர். உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஆண்டாள. உன் பக்கத்துல நான் இருக்கணும். உன் மேல சாஞ்சு அழணும் போல இருக்கு அழகர். ஆண்டாள், சீக்கிரம் வந்துடு அழகர். சீக்கிரம் வந்துடுறம்மா, வந்துடுறேன் ஆண்டாள். நான் உனக்கு திரும்ப கூப்பிடுறேன், நீ தைரியமா இரு. ஒரு கிளையண்ட் வந்திருக்காங்க, நான் வச்சிடுறேன், அப்புறம் கூப்பிடுறேன். சரி ஆண்டாள். அப்பா. சந்தோஷமா இருக்குமா? மனசுக்கு நிறைவா இருக்கு. நீ பிறந்தப்போ உன்னை கொண்டு வந்து என் கையில கொடுத்தப்போ என் ஆட்டாவி வந்து எனக்கு மகளா பிறந்திருக்கான்னு அப்ப நான் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு நீ ஒரு அம்மாவா குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கார்த்திக்கு குழந்தை பிறந்த போதும், ரேவதி உண்டாயிருக்கான்னு தெரிஞ்ச போதும் நான் பட்ட சந்தோஷத்தை விட என் பொண்ணு உண்டாயிருக்கான்னு கேள்விப்படுறப்ப தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல தெரியல. பெற்றவங்களுக்கு எப்பவுமே தங்களுடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு பிறக்கிற குழந்தையை விட பொம்பளை பிள்ளைகளுக்கு பிறக்கிற குழந்தை மேலதான் பாசம் அதிகமா இருக்கும். அந்த பேர பிள்ளைங்க தான் நம்ம நெஞ்சுக்கு நெருக்கமா இருக்கும்.
எனக்கு உன் பிள்ளைங்க அப்படித்தாம்மா. நல்லா இருமா, நல்லா இருமா. நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு கோயில்ல வச்சு உன்னை பாப்பேன்னு நினைக்கவே இல்லம்மா. மாமா போய் சொல்லாதீங்க, எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் கோயிலுக்கு வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பாக்குறதுக்கு தானே வந்திருக்கீங்க. அது வந்து கரெக்டா கண்டுபிடிச்சேம்மா. என் மாமாவ பத்தி எனக்கு தெரியாதா? உங்க அத்தைக்கு கூட ஒரு டவுட்மா. என்னடா இவன் 4 மணிக்கு நடத்திறக்குற நேரம் பார்த்து ஐயருக்கு முன்னாடியே கோயிலுக்கு போறானே, என்ன விஷயம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எப்படி சமாளிச்சீங்க? நான் எங்க சமாளிச்சேன், இந்த ஆளு சக்கரை பொங்கல் வாங்கிதீங்க தான் கோயிலுக்கு போறான்னு அவளே சமாதானம் ஆயிட்டா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நேத்து நானே உங்களுக்கு போன் பண்ண நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நேராவே பாத்துட்டேன். பாத்தியா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நினைச்சிருக்கோம். சரி, என்னமா விஷயம்? எல்லாமே நல்ல விஷயம்தான் மாமா. உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். இப்ப என்ன நடந்திருக்கு? அமெரிக்காவில் ஒன்று வேலைக்கு கூப்பிடுறாங்களா? இல்லை மாமா. அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரி டெவலப் பண்ணுறதுக்கு லோன் கேட்டிருந்திய, அது கிடைச்சிருக்கா? அதுக்கு இன்னும் டைம் ஆகும் மாமா. அதுவும் இல்லையா, வேற என்ன? எனக்கு தெரியலம்மா, நீயே சொல்லு. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு மாமா. அப்படி போடு, நான் நினைச்சேன் உன் படிப்பு வேலை சம்பந்தமாக தான் ஏதாவது இருக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க எல்லா தகுதியும் இருக்குமா? எனக்கு மட்டும் இல்லை மாமா, எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமா? ஆமா மாமா, அழகருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆமாமா, அவங்க கூட வேலை பார்த்துட்டு பரிச்சை எழுதுனானே அவனுக்கும் கிடைச்சிருக்கும். உங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு மாமா. எனக்கா? அட போமா, எனக்கு என்னமா ப்ரமோஷன்? நான் என்னத்தை படிச்சேன், எந்த உத்தியோகத்துக்கு போனேன்? உங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. உட்டா ஆரிச்சாமிக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவ போல. ஆமா அவருக்கும் தான். ஏன் அத்தைக்கு கணக்குக்கு எல்லாருக்கும் தான். என்னமா அது? எங்க அப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, எங்க அண்ணனுங்களுக்கு, என் அண்ணிங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என்னமா அது அதிசயமா இருக்கு? படிக்காதவங்களுக்கும் ப்ரமோஷன், ரிட்டையர்டு கலெக்டருக்கும் ப்ரமோஷனா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. நீங்க தாத்தாவாக்கு போறீங்க. அதுவா? அதான் தெரியுமே, தேவதி முழுகாம இருக்கான், நான் தாத்தாவாக போறேன், உங்க அப்பனும் தாத்தாவாக போறேன், உங்க அம்மாவும் அத்தையும் பாட்டியாக போறாங்க. அது மட்டும் இல்லம்மா, அண்ணமும் முழுகாம இருக்கா. ஏ மாமா, அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்ததா நீங்க தாத்தா ஆவீங்களா? எனக்கு குழந்தை பிறந்தா நீங்க தாத்தாக மாட்டீங்களா? ஆமாமா, உன் பிள்ளைக்கும் தாத்தா தான். என்னது இப்ப என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. இன்னும் 10 மாசத்துல பிறக்க போற என் குழந்தைக்கும் நீங்க தான் தாத்தான்னு சொன்ன. சந்தோஷமா இருக்குமா, நீ சொன்ன வார்த்தையை கேட்கும் போது என் மனசெல்லாம் குளிர்ந்து போகுதுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருக்கணுமா. உன் மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப, குழந்தை குட்டிகளோட தீர்க்காயச நல்லா இருப்பமா. அம்மா, இந்த மகராசி மூலியமா எங்க வம்சம் விருத்தி ஆகணும். நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் நீயே அழகிற புருஷம் பொஞ்சாதையா சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை அமையல. நீங்க மனசு ஒத்து போனப்பா நம்ம வீட்டு பொம்பளைங்க உங்களை வாழ விடலை. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த சந்தோஷமான விஷயத்த
ஊரை விட்டு ஓடி போன வீரன் சொல்லிட்டியா? என்ன சொன்னா? அழுகர் அழுதா மாமா. இம்புட்டு பெரிய விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் கிளம்பி வராம மெட்ராஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? எந்த வேலையா இருந்தாலும் போட்டுட்டு அப்படியே வர சொல்லுமா. அக்கா போனா தம்பியும் ஊரை விட்டு போயிடுவாராமா? இந்த நேரத்தில் அவன் கூட இருந்தாகணுமா? நான் சொன்னேன்னு அந்த பயல கிளம்பி வர சொல்லு. அவனுக்கு எப்ப தோணுதோ அப்ப வரட்டும் மாமா. மாமா, என் வம்சம் தலைச்ச விஷயத்தை யாரோ ஒருத்தருக்கு தகவல் சொல்ற மாதிரி வெளியில வச்சு சொல்றியம்மா, அதாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்திருந்தா இந்நேரம் நீ நம்ம வீட்டில் இருந்திருப்போம்மா. உனக்கு செய்முறையெல்லாம் செஞ்சு உன்னை உன் அப்பா வீட்டுக்கு கர்வத்தோடு அனுப்பிச்சு வச்சிருப்பேன். ஆனால் உன் மாமா இன்னைக்கு கையாளாகாதானே ஆயிட்டனம்மா. எங்கிருந்தா என்ன மாமா, நான் என்னைக்கும் உங்க மருமக தான். யார் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. என் மாமா மனசு எனக்கு தெரியும். அம்மாடி, உனக்கு என்ன வேணுமோ இந்த மாமங்கிட்ட கேளு. அது எதுவா இருந்தாலும் உன் கையில கொண்டு வந்து சேர்க்கறேன். உன் மாமாவுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு கேட்காம விட்டுறாத. சாச்சா, எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்டதான் கேட்பேன். மருமகளை கவனிக்கிறத விட மாமாக்கு என்ன வேலை? அதானே. நான் கேக்குறது கேட்காதது எல்லாத்தையும் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு நீங்க தான் கூட்டிட்டு போகணும். சரியா? சரிம்மா. சும்மா ஒன்னும் பேர பிள்ளையே பெத்து கொடுக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. தேவதிக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. உனக்கு ஒரு அப்பாவா இருந்து இதெல்லாம் செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு அது போதுமா. மாமா, நீதாமா நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமியை பெத்து கொடுக்க போற. ஏன், உங்க மகளும் மூத்த மருமகளும் பெத்து கொடுக்க மாட்டாங்களா? இல்லம்மா, தேவதிக்கு பையன்தான் பிறப்பான்னு என் மனசுக்கு தோணுது. அவன் நம்பின ஆம்பளைங்க யாரும் அவளுக்கு துணையா இல்ல. பிறக்க போற புள்ளதான் அவளை தாங்கி பிடிக்கணும். அதுக்காகவே அவளுக்கு பையன்தான் பிறப்பா. ஆரிச்சாமி ஆட வேண்டிய ஆட்டமெல்லாம் நான் பாக்கி இருக்குல்ல, அதெல்லாம் ஆடி அனுபவிக்க அவனுக்கும் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது. உனக்கு தான் உன்ன மாதிரியே சிரிச்ச முகத்தோட, கள்ளங்கவனம் இல்லாத மனசோட, ஒசந்த குணத்தோட உன்ன மாதிரியே ஒரு மகாலட்சுமி பிறக்க போற. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அம்மா. அம்மாடி, கோயிலில் வச்சு நல்ல செய்தி சொல்லியிருக்க, நீ போய் சாமியை கும்பிடு. அப்படியே சிவன் கோயில் இருக்க சனீஸ்வரனுக்கு விளக்கு போட்டு வேண்டிக்க. நான் போய் ஸ்வீட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். போமா, நீ போய் சாமி கும்பிடு, நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் தூங்காம என்னமா இங்க உட்காந்துருக்க? சும்மா தான. புருஷன் வந்தாச்சம்மா? இன்னும் வரலண்ணே. இன்னும் வரலையா? என்னமா மணி 11:30 ஆகுது, எங்க இருக்கான்னு ஒரு போன் பண்ணி கேளு. இல்லண்ணே, ஒரு ஹாஃப் அன் அவர்ல வந்துருவேன்னு போன் பண்ணி சொன்னானே. அப்படியா? ஆமாண்ணே. மலரு, சக்தியை பத்தி நீ சொன்னப்பெல்லாம் எனக்கு புரியலம்மா. ஆனா உனக்கு ஒண்ணுன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து உன் பக்கத்திலே உட்காந்து கையை பிடிச்சி அழுதது, அவன் உன்னை மனசார ஏத்துக்கிட்டது. உண்மையை சொல்லணும்னா அவன் ஒரு நல்ல மனுஷன். நீ அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போலம்மா. நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பல தடவை அவங்ககிட்ட சண்டை போட்டேன். நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. எப்படியோ இதுக்கப்புறமாவது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அது போதுமா எனக்கு. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற, அண்ணன் மேல கோவமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ண. அப்புறம் என்னம்மா? ஒண்ணும் இல்லண்ண. ஏம்மா, சக்தி மாறினது உன்னை ஏத்துக்கிட்டது எல்லாம் நிஜம்தானே? எதுவும் நாடகம் இல்லையே.